இன்று கர்ம வீரர் காமராஜர் அவர்களுடைய 121வது பிறந்த நாள். தமிழகத்தில் காமராஜர் ஆட்சி என்பது தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்காக முன்னேற்றத்திற்காக அடித்தளமிட்ட ஒரு ஆட்சி. ஒரு மிகப்பெரிய அரசியல் தலைவராக, நேர்மையான அரசியல்வாதியாக, குறிப்பாக ஏழை மக்களுடைய கல்விக்காக தமிழகத்தினுடைய பல்வேறு இன்றைய முன்னேற்றங்களுக்கு, அன்று அவர் செய்த சிறந்த பணிகளை பாரதிய ஜனதா கட்சி நன்றியுடன் நினைவு கூறுகிறது. தேசிய சிந்தனை கொண்ட தமிழகத்தினுடைய ஒரு தலைவர், அகில இந்திய அளவிலே தமிழர்களுக்கெல்லாம் பெருமை சேர்க்கக்கூடிய அளவிலே அவருடைய அரசியல் பணி இருந்தது. துரதிருஷ்டவசமாக அவருடைய இறுதி காலத்தில் காங்கிரஸ் கட்சியினுடைய எமர்ஜென்சியால் மிகவும் மனவேதனைப்பட்டுதான் அவர் இறந்தார். இன்று அவருடைய பிறந்த நாளிலே தமிழகத்தினுடைய கல்வி சூழல் ஒருபுறம் பார்த்தால் அதிகமாக மேற்கல்வியிலே உயர்கல்வியிலே அதிக மாணவர்களை வைத்திருக்கக்கூடிய ஒரு மாநிலம் என்கின்ற பெருமை நமக்கு இருந்தாலும் கூட, கல்வி என்பது தமிழகத்திலே இன்று மிகப்பெரிய வியாபாரமாக மாறிவிட்டது. அரசாங்கம் ஒரு தரமான இலவசமான கல்வியை கொடுக்க முடியாத ஒரு சூழலில் தனியார் கல்வி நிறுவனங்கள் இன்று ஒவ்வொரு பெற்றோருடைய வருமானத்திலே மிகப்பெரிய அளவில் அந்த கல்விக்காகவே அவர்கள் செலவிடக்கூடிய சூழல் இருந்து கொண்டிருக்கிறது. பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் ஒவ்வொரு கிராமம் தோறுமே கல்வியை கொண்டு சென்று இலவசமாக சேர்ப்பதற்கு அவர் எடுத்த முயற்சிகளெல்லாம் அஸ்திவாரம் வந்து இன்றைக்கும் நல்லா தான் இருக்குது. ஆனால் இன்று அரசாங்க பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை தான் குறைந்து கொண்டே செல்கிறது. தமிழக அரசு இந்த விஷயத்தை தீவிரமாக கவனம் எடுத்து மிகப்பெரிய ஒரு கல்வி சுமையாக ஒரு குடும்பத்திற்கு கல்வி மாறிக்கொண்டிருக்கிறது. அதை மாற்றி தரமான இலவசமான கல்வியை அரசாங்க பள்ளிக்கூடங்களில் மிக நல்ல ஒரு முறையிலே அந்த மாணவர்களுக்கு கொடுக்கூடிய அளவு நிலைமையை மாற்ற வேண்டும் என இந்த நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் அவருடைய பிறந்த நாளில் தமிழக அரசுக்கு நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். சென்னையில் ஒரு விழாவில் உதயநிதி ஸ்டாலின் வந்து கருப்பு பணம் வாங்கி எல்லா வங்கி கணக்கையும் 15 லட்ச ரூபா போடுறேன்னு சொல்லியிருக்காரு. சத்தீஸ்கர் மாநிலம் நவம்பர் 7, 2013 அவர் பிரதமர் மோடி அவர் சொல்லியிருக்கிறாரு. இதுக்கு வந்து பிஜேபி என்ன சொல்கிறாங்க? பிஜேபி தரப்பில் இதை பற்றி நிறைய தலைவர்கள் விளக்கம் கொடுத்துட்டாங்க. நானும் என்னோட பத்திரிகை அறிக்கையில் கூட கொடுத்துருக்கேன். ஆனால் திரு உதயநிதி அவர்கள் அவர் அப்படித்தான் சொன்னார் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் பேசினது ஹிந்தி, நாமெல்லாம் ஹிந்தி தெரியாது போடா கேஸு. அதனால் ஒன்று, ஒழுங்கான ஒரு ஹிந்தி ஆசிரியரிடம் அவர் என்ன பேசினார்னு முழுமையான அர்த்தத்தை அவர் கேட்கணும். அதனால் அவர் வந்து ஏதோ அந்த டிரான்ஸ்லேஷனில் வரதை வச்சு அவரோட கற்பனையில் இந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி அவர்கள் பொய் செய்தியை பரப்புகிறார்கள் என்று தான் நாங்கள் சொல்கிறோம். பிரதமர் மோடி அவர்கள் சொன்னது என்பது முழுவதுமாக ஹிந்தி தெரிந்தவங்களோட அதை நல்லபடியாக கேட்டு தெரிஞ்சிட்டா, அம்மாதிரியான பழங்கள் வெளிநாடுகளில் இருப்பதெல்லாம் ஒவ்வொரு நபருக்கும் இந்த அளவுக்கு வருகின்ற அளவிற்கு அந்த அளவு இருக்கிறது அப்படின்னு தான் சொன்னார். அதனால் பிரிண்ட் பண்ணி தேர்தல் வாக்குறுதியில் அனைத்து மகளிருக்கும் நாங்கள் கொடுப்போம்னு நீங்கள் சொல்லிட்டு இன்றைக்கி வந்து உங்களுக்கு லேண்ட் இருக்கா, வருமான வரி கட்டுறீங்களா, அது இருக்கா, இது இருக்கா, இதெல்லாம் நீங்கள் தேர்தல் வாக்குறுதியில் தகுதி வாய்ந்த நபருக்குன்னு கூட சொல்லலை. நீங்கள் திருப்பி திருப்பி என்ன சொன்னீங்க? அனைத்து மகளிருக்குன்னு சொன்னீங்க. அதனால் நீங்கள் தேர்தல் வாக்குறுதியில் வெளிப்படையாக நீங்களும் உங்கள் தந்தையாரும் சொன்னது, உங்கள் கட்சி சொன்னது, அதையவே இன்றைக்கி நீங்கள் மாற்றி பேசுகிறீங்க. ஆனால் பிரதமர் சொல்லாத ஒரு விஷயத்தை சொன்னதாக பொய் செய்து பரப்பிடுகிறீர்கள். இதற்கு நீங்கள் மக்களுக்கு பதில் சொல்லியாகணும். அதனால் திரு உதயநிதி அவர்கள் நன்றாக ஹிந்தி பண்டிட் ஒருவரை அருகில் வைத்துக்கொண்டு அந்த உரையை கேட்க வேண்டும் என நான் கேட்டுக்கொள்கிறேன். காமராஜர் பிறந்த நாள் முன்னிட்டு தமிழ்நாடு முழுவதும் தொகுதி வாரியாக வந்து இரவு நேர பாடசாலையை வந்து நடிகர் விஜய் இன்னைக்கு தொடங்கியிருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க? நல்ல விஷயந்தான். இந்த இரவு நேர பாடசாலை அப்படிங்கிறது கூட தமிழகத்தை எடுத்துக்கொண்டால் அந்த அந்த பாடசாலைக்கு வருபவர்கள் அப்படிங்கிறது அவங்க எந்த கேட்டகரி வச்சுருக்காங்க? ஒன்று, ஸோ படிப்பு சொல்லித்தரதும் கல்விக்காக ஒருத்தர் முன் வந்து செய்கிறத நிச்சயமாக நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் இதற்கான செயல் திட்டம் என்ன? எப்படி அவங்க வந்து அதை எடுத்துகிட்டு போகிறாங்க? இரவு நேர பாடசாலையில் யார் வராங்க? ஒருவேளை ஸ்கூல் ட்ராப் அவுட் இருக்காங்களா? அப்போ நிச்சயமாக நாம் அதை பார்க்க வேண்டிய விஷயம்.
ஏனென்றால் எல்லா குழந்தைகளுக்கும் இலவசமான கட்டாய கல்விங்கிறத அரசாங்க பேசிட்டு இருக்கு. அப்ப ஸ்கூல் டிராப் அவுட் யார் இருக்காங்க, இல்ல இரவு நேர பாடசாலையில டியூஷன் மாதிரி நினைச்சு வராங்களா, என்ன மாதிரி செயல் திட்டங்கிறது அவங்க அவங்க செயல்படுத்தும் போது அதை பார்த்து நாங்கள் சொல்லுவோம். எந்த யாராக இருந்தாலும், நடிகரோ நடிகர் இல்லையோ, தொழிலதிபரோ யாராக இருந்தாலும், சமூகத்திற்காக கல்வியினுடைய பங்களிப்புக்காக சிறு முயற்சி செய்தால் கூட நான் அதை பாராட்டுவேன். மக்கள் நீதி மய்யம் போராட்டம், மக்கள் நீதி மய்யம் வந்து நான் தெற்கு தொகுதியில் கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேற்றலைன்னு போராட்டம் வச்சுருக்காங்க. அடுக்குமாடி நிறுத்தத்துக்கு வந்து நான் வந்து கட்டித்தரலன்னு கேட்டிருக்காங்க. ஒரு எம்எல்ஏ அடுக்குமாடி கார் நிறுத்தமோ அல்லது வாகன நிறுத்தத்துக்கு ரெண்டு முறை சட்டப்பேரவையில் இதற்காகவே தனியாக கேள்வி எழுப்பியிருக்கேன், சம்மந்தப்பட்ட அமைச்சர் பதில் சொல்லியிருக்காரு. ஒரு எம்எல்ஏவாக எம்எல்ஏவினுடைய பணி என்பது ஒரு புறம், அதாவது மக்கள் பிரச்சனைகளை எடுத்து கூறுவது, அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுவது, உள்ளூர் அரசாங்கத்தோடு சேர்ந்து வேலை செய்வது, இது தாண்டி கூட தொகுதியில் பல்வேறு முன்னெடுப்புகளை செய்து கொண்டிருக்கிறேன். அதனால் அவங்க சார்ட்டு போடட்டும், நான் என்னென்னவெல்லாம் பண்ணேங்கிற பதிலை நானும் கொடுக்குறேன். அதனால் எம்எல்ஏக்கு அவங்க வந்து மார்க் போடணும்னு நினச்சாங்கன்னா நிச்சயமாக அதை நல்ல முறையில் அவங்க போடட்டும், அதில் வந்து நான் எந்த அளவுக்கு பண்ணியிருக்கேங்கிறத அவங்களுக்கு காட்டுறேன். செந்தில் பாலாஜியோட வழக்கு அமலாக்கத்துறை நடவடிக்கை எப்படி பார்க்குறேன்? ஏற்கனவே இந்த அமலாக்கத்துறை நடவடிக்கை நடந்துட்டு தான் இருக்குது. இடையில் அவரோட உடல்நிலை காரணமாக அதில் வந்து அதுக்காக வந்து கொஞ்சம் ஒரு நிறுத்தம் இருக்குது. ஒரு நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு, மூணாவது ஜட்ஜை இன்னைக்கு ரெஃபர் பண்ணியிருக்காங்க, வழக்கு நடக்கட்டும். ஆனால் அமலாக்கத்துறையினுடைய நடவடிக்கை என்பது அவரோட உடல்நிலை காரணமாக சிறிது தேக்கம் இருக்கிறதே தவிர, அவர் எல்லாரும் பைபாஸ் சர்ஜரி முடிஞ்சால் எப்போ வருவாங்களோ அப்போ அவரும் வருவார். எவ்வளோ நாள் வந்து அவர் ஹாஸ்பிட்டலில் இருக்க முடியும்? ஸோ என்றைக்கு அவர் ஃபிட்டாக இருக்காருன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் சொல்கிறாங்களோ அன்றைக்கி அமலாக்கத்துறை நடவடிக்கை தொடரும். இப்போ சமூக வலைதளங்கள் அவர் வந்து 15 நாளுக்கு தான் இருப்பாங்க, ஆனால் அதை தாண்டி அவர் இருக்கார் அப்படிங்கிற மாதிரி இப்போ சொல்லப்படுறது, அதை எப்படி பார்க்க? அதாவது ஒருவர் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கார், அவருக்கு ஒரு சர்ஜரி நடந்திருக்கு, ஹாஸ்பிட்டலோட டாக்டர்ஸோட ஒப்பீனியனை நம்ம மரியாதை கொடுக்கணும். நான் அதுக்காக அதில் வந்து இன்னொரு கற்பிதம் கற்பிக்க விரும்பலை. அதுக்கு வந்து ஏன்னா உடல்நிலைன்னு வரும்போது ஒரு மனிதநாய அடிப்படையில் அதை பார்க்க வேண்டியிருக்கு. ஆனால் எவ்வளோ நாளைக்குள்ளே இருந்துட முடியும்? இப்போ எதிர்கட்சிகள்லாம் ஒன்று சேர்ந்து பாஜக எழுத்தருக்காக திட்டம் போட்டிருக்கிறாங்க. இந்த எதிர்கட்சிகளுடைய கூட்டணி, இவர்களுடைய அறிவிக்கைகள், இவர்களுடைய உறவு நட்பு, இது எல்லாமே ஒருபோதும் மீண்டும் மூன்றாவது முறையாக மோடி பிரதமராவதை தடுக்கக்கூடிய சக்தி அவங்களுக்கு இல்லை. இவர்கள் வேண்டுமென்றால் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து உட்காந்து பேசிக்கலாம், ஒன்றா சேர்ந்து அறிக்கை கொடுக்கலாம். தேர்தல் என்று வருகின்ற பொழுது, இதற்கு முன்பாகவும் நாம் பார்த்துருக்கோம், சட்டமன்ற தேர்தலில் வேறொரு கட்சிக்கு வாக்களித்தவர்கள் கூட நாடாளுமன்ற தேர்தலில் பிரதமர் மோடிக்கு வாக்களித்திருக்கிறார்கள். பெரிய பெரிய மாநிலங்களில் அதுக்கான உதாரணம் இருக்குது. அதனால் இன்றைக்கி இவங்களுக்கு ஏதாவது ஒன்று மோடி அவர்களை திட்டணும், இல்லை பிஜேபிக்கு எதிர்ப்பு இருக்கணும்னா ஒன்றா சேர்ந்து ஏதாவது ஒன்றா சேர்ந்து சாப்பிட்டுட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வராங்க, வரட்டும். கலைஞர் நூலகம், சந்திராயன் 3 அது ஒரு மிகப்பெரிய ஒரு நமக்கெல்லாம் இந்தியாவுக்கெல்லாம் ஒரு பெருமை. ஏனென்றால் நம்ம விண்வெளி ஆராய்ச்சியிலேயோ விண்வெளி விஞ்ஞானத்திலேயோ ஒரு வளர்ந்து வருகின்ற நாடு அவ்வளோ பணத்தை முதலீடு பண்ண முடியாதுங்கிற ஒரு சூழல் இருந்தது. இன்று முழுவதுமாக அந்த சூழல் சர்வதேச அளவிலே மாறி இருக்கிறது. சிறு சிறு நாடுகள் எல்லாம் கூட அவர்கள் விண்வெளி களத்தை ஏவுவதற்காக இந்தியாவை அணுகுகிறார்கள். ஒரு மிகப்பெரிய மார்க்கெட் இந்தியாவுக்காக காத்துட்ருக்கு. நம்முடைய இஸ்ரோ விஞ்ஞானிகள் அதை மிக அழகாக அற்புதமாக அந்த காரியத்தை செஞ்சுட்டு வராங்க. அவர்களுக்கு எங்களுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். இது இளைஞர்கள் மத்தியில் கூட ஒரு புதிய உத்வேகத்தை கொடுக்கிறது. ஒரு மிகப்பெரிய மார்க்கெட் இன்னைக்கு இந்தியாவோட கையில் இருக்குது. ஒரு பெரிய ஒரு பொட்டன்ஷியல் நம்ம கையில் இருக்குது. இப்போ விவசாயிகளுக்கு வந்து நல்ல விலை கிடைக்கிறது இல்லை, தக்காளி விலை அதிகமாக இருக்குது, காய்கறி விலையெல்லாம் அதிகமாக இருக்குது. மத்திய மாநில அரசுகள் என்ன மாதிரி விவசாயிகளுக்கு நல்ல விலை கிடைக்கிறது இல்லையா? தக்காளிக்கும் கிடைக்கிறது இல்லை, வெங்காயத்துக்கு கிடைக்கிறது இல்லை, எதுக்குமே கிடைக்கிறது. அதாவது ஒரு குறிப்பிட்ட பருவமழை சீசன்லையோ இயற்கை இதனாலேயோ சில நேரங்களில் அழுகுகின்ற பொருள் ஒரு ஒரு டெம்பரரி ஷார்ட்டேஜ் இருக்கும். ஆனால் என்ன கொடுமைனா தக்காளி விலை ஏறி போனதுக்கு மத்திய அமைச்சர்களை காரணம் காட்டுறதும் மத்திய அரசை காரணம் காட்டுறதும் எப்படி பொருத்தமாக இருக்கும்? விவசாயிகளுடைய முன்னேற்றம், விவசாயிகளுடைய வருமானத்தை ரெட்டி பார்க்கணுன்னு தான் பிரதமர் எவ்வளவோ திட்டங்களை கொடுக்குறாரு. ஆனால் லோக்கலில் விவசாயத்தை கவனிக்கக்கூடிய மாநில அரசு எந்தெந்த இடத்துல எந்தெந்த விளைச்சல் வேணும், விவசாயிகளுக்கு என்ன வேணுங்கிறத உள்ளூர் அரசாங்கம் தான் அதை கவனிக்கணும். அதை விட்டுட்டு தக்காளி விலை ஏறணும்னு பிரதமர் மோடி காரணம்னா, ஒன்று இவர்களுடைய நிர்வாக திறமையின்மை, இன்னொன்று எப்படியாவது பிரச்சனையை திசை திருப்புவது. இதை வந்து திமுகவுக்கு ஒன்றும் புதுசு கிடையாது. எது நடந்தாலும் மோடின்னு விவசாயத்துறை மந்திரி இங்க இருக்காரு, விவசாயத்துல நாங்க அதை சாதனை பண்ணிருக்கோம்னு அறிவிக்கிற முதலமைச்சர் இருக்காரு. அப்ப தக்காளி விலைக்கு இவங்களுக்கு பொறுப்பு இல்லையா? அதுலயும் தமிழ்நாடு மாதிரி அதிகமா தக்காளி விளையிற மாநிலம் தான். இதை வந்து மேனேஜ் பண்ணி விவசாயிகளுக்கு அதற்கான சரியான இன்புட் கொடுக்காம, இவர்கள் பங்கு வந்து எந்த காரணம் கொண்டோ சரியா செய்யாம
குறை வந்து நடக்கும்போது பிரச்சனை நடக்கும்போது உடனே மத்திய அரசை இவர்கள் வேண்டுமென்றே எழுக்கிறார்கள். இதே போல டெக்ஸ்டைல் செக்டர்ல வந்து பருத்தியோட உற்பத்தி அதிகம் இல்லாததுனால பல்வேறு டெக்ஸ்டைல் செக்டர்ல க்ளோஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பஞ்சு விலையேற்றம் அதனோட இருக்கக்கூடிய ஃப்ளக்சுவேஷன் இல்லை, இதற்காக வந்து மாநில அரசுக்கு ஒரு கொடுத்த கோரிக்கையை மத்திய அரசு நிறைவேற்றியது, இது எல்லாமே மத்திய அரசு சரியா பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியும், 4-5 மாசத்துக்கு முன்னாடி இறக்குமதி வரியை குறைக்கணும்னு கேட்ட போது உடனடியாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் குறைச்சு கொடுத்தாங்க. பருத்தி விலை அப்படிங்கிறதுல ஏற்றம் இருக்கு, இது மார்க்கெட் ட்ரிவனா இருக்கு. அதனால அவங்க கிட்ட நாங்க கேட்கறோம், இதுக்கு எப்படி கவர்மெண்ட் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கறத நானும் கூட 2-3 மீட்டிங்ல அதை கேட்டிருக்கேன். அவங்களோட சப்மிஷன் கிடைச்ச போறதுன்னா உடனடியாக மத்திய அரசுக்கும் நாங்கள் அனுப்பிச்சு வைப்போம். நன்றிங்க.